அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்கிறார் பவுல். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்கிறார் மோசே. உண்மையான தீர்க்க தரிசிகளையும் தீர்க்க தரிசனங்களையும் விமர்சிப்பது இந்த குறும்படத்தின் நோக்கம் அல்ல. சீடர்கள் இயேசுவிடம், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டபோது இயேசு தீர்க்க தரிசனமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்கிறார் இயேசு. எனவே இது கடைசி காலத்தில் வாழும் நமக்கான ஒரு எச்சரிக்கை. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இறையின் மாமழை பெய்யும் நிறைவின் வாக்கிதுவே. மாபெரும் இயேசுவின் ஆற்றல், மாபெரும் இயேசுவின் ஆற்றல் வாழ்வினை மாற்றிடுமே. இறையின் மாமழை பெய்யும். என்னப்பா சீரியஸா உட்கார்ந்து எதையதையும் தேடிட்டு இருக்க, என்ன விஷயம்? அம்மா, டிசம்பர் வந்தாச்சுல, புது வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதுக்கு காட் கிட்ட கேட்காம கூகுள் கிட்ட கேட்டுட்டு இருக்க? கடவுள்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு மெசேஜ் ரெடி பண்ணோம். அதுல வந்து ஒரு 5 பவர்ஃபுல்லான தீர்க்க தரிசனமும் இருக்கணும். அதுல கடவுள் தானே சொல்லணும், நாமளே லிஸ்ட் போடக்கூடாதுல்ல? கடவுள் சொல்லுவாரு, ஆனா அவர் சொல்லாட்டி கூட நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும்ல, அப்புறம் விசுவாசிகள் எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. கடவுள் சொல்லாம எப்படிப்பா தீர்க்க தரிசனம் சொல்லுவ? ஃபேமஸ் ப்ரீச்சர்ஸ் சொல்றதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பேன். எல்லாம் நம்ம மக்கள் கொஞ்சம் செட் ஆகுதோ அதை வச்சு ஒரு 5 பாயிண்ட் எடுத்து கலக்கி சொல்லிட வேண்டியதுதான். மெஜாரிட்டி மக்கள் சொல்றதுல காமனா இருக்கிறத எடுத்தா போதும். ப்ராபபிலிட்டி தியரி உங்களுக்கு தெரியாதா? என்னடா காமெடி பண்ற, மெஜாரிட்டி சொன்னா சரியா இருக்கும்னு யார் சொன்னது? ஆகாப் ராஜா கிட்ட நானும் ஒரு பொய் இறைவாக்கினர் ஒரே விஷயத்த சொன்னாங்க. ஆனா மீகாயா தீர்க்கதரிசி கடவுள் சொன்ன வேற விஷயத்த சொன்னாரு. அங்க மெஜாரிட்டியா ஜெயிச்சது? கடவுளோட வார்த்தை தனியா இருக்கும், ஆனா தனித்துவமா இருக்கும். கடவுள் ஒருவேளை ஏதாவது என்கிட்ட சொன்னா இத விட்டுட்டு அதை பேசிடுவோமா? டோன்ட் வெரி. கடவுள் எல்லா வருஷமும் டிசம்பர் மாசம் வந்து லிஸ்ட் தரமாட்டாரு. நோவாவே எடுத்துக்கோ, ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட வந்து பேசினாரு, அப்புறம் பல வருஷம் சைலண்டா தான் இருந்தாரு. தட்ஸ் ஓகேம்மா, நாளைக்கு லைவ் ஷோ டிவியில போகுது. இப்போ நான் வந்து கடவுள்கிட்ட எதுவும் சொல்லனா நம்ம கிரெடிபிலிட்டியே போயிடும். சேனல்ல இருந்து எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, சர்ச்சுக்கும் வரமாட்டாங்க. அப்புறம் கடவுள் ஒன்றும் சொல்லாம இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லப்பா. சாமுவேல் தீர்க்கதரிசியே எடுத்துக்கோ, சின்ன பையனா இருக்கும்போது பேசினாரு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு ஏலி எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சாமுவேல் மூலமா பேசுறாரு. அப்படி இல்லம்மா, தீர்க்கதரிசிக்கே ஒன்னும் தெரியலன்னா நம்மளை பத்தி சிரிப்பாங்க. டேய், நீ பைபிள் படிச்சிருக்கியா இல்ல வெறும் கூகுள் சர்ச் தான் பண்றியா? தளவாடங்களுக்கு இடையில சவுல் ஒளிஞ்சிருந்தப்ப சாமுவேலும் சேர்ந்து தாண்டா தேடினாரு. அதே மாதிரிதான் சுனேமியாளோட மகன் இறந்தப்போ எலிசாக்கு அது தெரியல, கடவுள் இதை என்கிட்ட மறைச்சிட்டாருன்னு சொல்றாரு. கடவுள் தீர்க்க தரிசிக்கு எல்லாம் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லடா, கடவுள் எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாரு. அதெல்லாம் அந்த காலம்மா, இப்பெல்லாம் ஏதாவது சொன்னாதான் வேலைக்காகும். அதுக்காக சும்மா சும்மா எதையாவது அடிச்சு விடுறதா? இதென்ன குலுக்கி குலுக்கி போட்டு எடுக்கிற கிளி ஜோசியமா? கிளி ஜோசியத்துலயும் 5 ஒன்னு கிளிக் ஆகுமா? இதெல்லாம் எத்தனை நாள் பார்த்தாச்சு.
கொஞ்சம் ஜென்ரலாக அப்படி அப்படி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி போகும். பட் அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டியும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேற வேறையா இருக்கலாம்ல. அது என்ன வெதர் ரிப்போர்ட்டா? மிதமாகவோ கனமாகவோ மிக கனமாகவோ இடியுடனோ இடி இல்லாமலோ பெய்யக்கூடும்னு சொல்றதுக்கு? அம்மா தட்ஸ் ஓகே, இந்த வருஷம் இப்படி போகுது, அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தாங்களேன். தம்பி, நான் கேட்ட டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா? உங்களை நம்பிதான் நம்ம மிஷினரியே ஓடுது. ஆமா ஆமா, இது டிஜிட்டல் வேர்ல்ட் இல்லையா, எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான், இன்க்ளூடிங் ஜீசஸ். நத்திங் ராங், நம்ம டிஜிட்டல் மூலமாக கடவுளை விநியோகிக்கிறோம், அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. தட்ஸ் இட். உண்மைதான், உங்கள் அனரடிக்கிற பேச்சுக்கும் உங்களோட அபிஷேகத்துக்கும் இந்த உலகம் முழுசு நிறைய பேர் சாட்சியாக இருக்காங்க. எல்லா புகழும் இயேசுக்கே. அடுத்த வாரம் நம்ம சர்ச்சில் அந்த நியூ இயர் ப்ரோக்ராம் நடக்க போகுது இல்லையா, அதுக்கு அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? லாஸ்ட் 5 இயர்ஸாக உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் எப்படி போகுதுங்கிற ட்ரெண்டை எடுத்திருக்கோம். அந்த ஹிஸ்டாரிக் டேட்டா வச்சு அடுத்த வருஷம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். வெரி குட். நோய், பஞ்சம், நிலநடுக்கம், வார் சான்சஸ், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், இப்படி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. எல்லாமே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் மூலமாக புதிய ப்ரெடிக்டிவ் அல்காரிதம் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் வரைக்கும் 60% அக்யூரசி தான் கிடைச்சிது, பட் திஸ் இயர் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 80%. வெரி குட், வெரி குட். அதை வச்சு தான் டாப் 10 ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த வருஷத்தோட தீர்க்க தரிசனமே. ஆனால் ஒன்று மேம், நம்ம என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் அதை கலைச்சி போட கடவுளால் முடியும். இதெல்லாம் ஒரு சினாரியோ தான், கடவுளே சொல்கிறது தான் சரியான தீர்க்க தரிசனம். யா யா, ஐ அக்ரி. பட் தீர்க்க தரிசனம் வர வரைக்கும் நியூ இயர் வெயிட் பண்ணாதுல்ல, நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவாக சயின்ஸும் கடவுளும் வேற வேறன்னு சொல்லுவாங்க, நீங்க தான் சயின்ஸையும் கடவுளையும் இணைச்சு காட்டுறீங்க. வெரி குட் மேடம். தேங்க்யூ. மறக்காம அந்த ரிப்போர்ட்டையும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த வாக்கு தத்த அட்டைகளையும் ரெடி பண்ணிருங்க. எஸ் மேம், ஒரு டீம் அதுக்கு ஒர்க் பண்றாங்க. இந்த வருஷம் ஜீசஸ் லைஃப்ல வர புதுமைகளை எல்லாத்தையும் படமா போட்டு கார்டு அடிக்க பிளான் பண்ணிருக்கோம். நோ 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 நோ, அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஆல்ரெடி ஜீசஸ் வசனம் தானே போடுறோம், இந்த லேடிஸ் கிட்ஸ் அவங்கள கவர் பண்ற மாதிரி அழகான பிக்சர்ஸ் எல்லாம் போடுங்க. வசனம் ஆசீர்வாதமான வசனமா பார்த்து போடுங்க. முழு வசனம்லாம் போட வேண்டாம், அந்த ஆசீர்வாதம் இருக்கிற அந்த பகுதியை மட்டும் போட்டா போதும். சரியா? அது வழக்கம் போல பண்ணிடுறோம் மேம், நோ ப்ராப்ளம். சரி, அப்போ சரி, நான் வைக்கிறேன். வெல்கம் டு தி தீர்க்க தரிசன கூட்டம். இந்த வருஷம் கடவுள் என்கிட்ட நிறைய விஷயங்களை எனக்கு தெரியும் சார். கடவுள் 40 நாள் வனாந்திரத்தில் உபவாசம் இருந்தார். அதே மாதிரி நானும் எதையும் சாப்பிடாம உபவாசம் இருந்தேன். கடவுள் என்னை தேடி வந்து தேற்றினார். அதிகாலையில் கர்த்தரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். அல்லேலூயா. கடவுள்கிட்ட, கடவுளே நீங்க இந்த மக்களுக்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மக்கள்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க எதுவுமே பேசலனா வாழ்வின் நூல்ல இருந்து என் பேரை கீறிக்கு போடுங்கன்னு சொன்னேன். கடவுளே நீ பேசினால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன் அப்படின்னு யாக்கோபு சொன்ன மாதிரி நானும் சொன்னேன். அப்போ கடவுள் என்கிட்ட பேசினார். நைட்டு உபவாசிச்சு ஜெபம் பண்ணேன். அதிகாலை 3 மணிக்கு என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அடுத்த வருஷம் என்னென்ன நடக்கும்னு பொறுமையா பேசினார். This year is going to be a prosperous year. எப்படி கடவுளே அப்படின்னு கேட்டேன். வேலை இல்லாத நிறைய மக்களுக்கு இந்த வருஷம்தான் வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னார். இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஆண்டா இருக்க போகுது. அப்புறம் இந்த வருஷத்தோட பொருளாதாரம் எங்கேயோ போக போகுது. இந்தியாவோட பொருளாதாரம் பல மடங்கு உயர போகுதுன்னு சொன்னாரு. உங்க கஷ்டம் எல்லாம் தீர போற ஆண்டா இருக்க போகுது. ஆஸ்பத்திரி எல்லாம் இந்த வருஷம் காலியா கிடக்குமா. கண்ணீரின் காலம் இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. எல்லாரும் உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருப்பாங்க. 2020 is going to be a year of blessings. வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு, இந்த வருஷம் மக்கள் சந்தோஷத்தினால சிரிப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் இந்த வருஷம் கடைசியில ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா.
என் நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு. எனக்கு கொரோனா வந்தது, 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதுவும் 10 நாள் ஐசியூ இல்லை. மரண பயத்தை காட்டிட்டாங்க. பரவாயில்ல, எப்படியோ தப்பி வெளியே வந்துட்டீங்களே. எனக்கும் கொரோனா வந்துச்சு, வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிருமேன்னு வீட்லேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கும் கொஞ்சம் நிலமை ரொம்ப மோசமாக இல்லைன்னா யாருக்கும் தெரியாமலே வேலை முடிச்சிருக்கேன். 6 மாதம் வீட்லேயே போயிடுச்சு, வெளியே தலை காட்ட முடியல. This year is going to be a prosperous year. Even as cases continue to peak in India, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஆண்டா. We are already working at the full capacity, rather double of the capacity. பொருளாதாரம் எங்கேயோ போக போகுது. The index of industrial production. ஆஸ்பத்திரி எல்லாம் இந்த வருஷம் காலியா கிடக்குமா. கண்ணீரின் காலம் இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. க்ரிமேஷன் கிரவுண்ட்ஸ் ஹேவ் பீன் கம்ப்ளீட்லி ஓவர்பர்டன்ட். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எக்ஸடஸ் தட் ஹேசன்ட் பீன் சீன் இன் இந்தியா இன் டெகேட்ஸ். தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரன்ட் வர்க்கர்ஸ் ஆர் ஆன் தி மூவ், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆன் ஃபுட். ஹல்லேலூயா. மீம்ஸ் போட்டு சாவடிக்கிறாங்க. உங்களுக்காவது மீம்ஸ் மட்டும் போடுறாங்க, என்னைய கலாய்க்கிறதுக்கு ஒரு தனி சேனலே கிரியேட் பண்ணாங்க. பொதுவாக உங்கள் தீர்க்க தரிசனம் தப்பவே தப்பாதே, எப்படி இந்த தடவை தப்பாக வந்துச்சு? உண்மையே சொல்லணும்னா கடவுள்கிட்ட பேசவே இல்லை, சும்மா குத்து மதிப்பாக சொன்னது தான் மொத்த மதிப்பும் போயிடுச்சு. நீங்கள் பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டு இப்போ தண்டனை அனுபவிக்கிறீங்க. முதல்ல கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உண்மைதாம்மா, இந்த வருஷம் கடவுள் எதுவும் பேசலன்னு தான் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணேன், அதான் ஒழுங்காக கிளிக் ஆகல. கடவுள் பேசவே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? கடவுள் பேசாமல் இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் தான். அமைதி நமக்கு ஒரு செய்தியை சொல்லும். அவர் அமைதியாக இருந்தாருன்னு சீடர்கள் போய் மலை பிரசங்கம் பண்ணலை, அவருக்காக வெயிட் பண்ணாங்க. அவர் சொன்னதை தான் சொன்னாங்க. பட் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ண முடியுமா? ஏன் மல்கியாவுக்கும் யோவானுக்கும் இடையே 400 ஆண்டுகள் கடவுள் அமைதியாக இருக்கலையா? பைபிளில் அநேக இடங்களில் இத்தனை ஆண்டுகள் கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னு இருக்குது. பல இடங்களில் அவருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்ததுன்னு இருக்குது. அப்போல்லாம் தீர்க்கதரிசிகள் குறிப்பு எழுதி அவங்களா சொல்லிட்டு இருந்தாங்களா என்ன? அவங்களும் சைலண்டாக தான் இருந்தாங்க. பட்டு அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. காலம் வேற தான், பட் கடவுள் சேம் தானே. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இல்லையா? மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையாம்மா, அவங்களுக்கு நம்ம செய்தி சொல்லாமல் இருக்க முடியுமா? எப்போ யாருக்கு என்ன தேவையோ அதை கடவுள் கொடுப்பாரு. பைபிளை ஆத்மார்த்தமாக வாசிக்கிற எல்லாருக்குமே கடவுள் வெளிப்படுத்துவார். யாருக்குமே தெரியாத இடத்துல இருந்த எலியாவை கடவுள் அனுப்பின காக்கா கண்டுபிடிக்கலையா? எப்போ யாருக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா, பட்டு அந்த காலத்துலேயும் பொதுப்படையான தீர்க்க தரிசனம் தானே இருந்துச்சு. நினைவே அழியோனியும் ஒன்றா சொன்னார், ஆனால் கடைசியில் அது அழியாமல் தானே இருந்துச்சு. நினைவே கதை கடவுளோட இரக்கத்தை காண்பிக்குது. தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு உதாரணமாக சாமுவேலோட கதையை சொல்லலாம். அவரை திருக்காட்சியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சவுல்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ போகிற வழியில் 2 பேரை பார்ப்ப, அதுவும் செல்குவில் ராகேலோட கல்லறைக்கு பக்கத்தில் பார்ப்ப. அவங்க உங்ககிட்ட உங்களோட கழுதை கிடச்சிருச்சு, உங்கள் அப்பா என் மகனுக்காக நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ தாபோர் மலைக்கு போவ, அங்கே ஒரு கருவாலி மரத்துக்கு பக்கத்தில் 3 பேரை பார்ப்ப. அதில் ஒருத்தர்கிட்ட 3 ஆட்டுக்குட்டி, ஒருத்தர்கிட்ட 3 அப்பம், ஒருத்தர்கிட்ட 1 பை திராட்சை ரசம் இருக்கும். அவங்க 2 அப்பம் கொடுத்து உன்னோட நலம் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ கடவுளுடைய மலைக்கு போவ அப்படின்னு சொல்லி ஒரு கதை மாதிரி துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அது எல்லாம் நிறைவேறுது. இதுதான் தீர்க்க தரிசனம். ஆமாம்மா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதுதான் கடவுள். போகிற வழியில் டயர்டாக இருந்தால் யாராச்சும் ஏதாச்சும் தருவாங்கன்னு குத்து மதிப்பாக அவர் சொல்லலை. புரியுதுமா, உண்மையிலே இந்த காலம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை தந்திருக்கு. பேசுறது மட்டும் இல்லை, பேசாமல் அமைதியாக இருக்கிறதும் கடவுளுடைய செய்தின்னு புரிய வச்சிருக்கு. நம்ம எவ்வளோ தான் பைபிளை வாசித்தாலும், எவ்வளோ தான் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டாலும்,
அவர் இததான் சொல்வாருன்னு நம்மளால கணிக்கவே முடியலமா? ஆமா, மனசுல தோன்றது சட்டுன சிந்தனையில வர்றது அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கிடையாது. கடவுள் பேசுனா அது உங்களுக்கே தெரியும். தேங்க்ஸ்மா, நாங்க ஏதோ பிரீச்சர்ஸ் மாதிரி உலகத்துக்கு தெரியறோம். நீங்க சவுளுடைய வேலைக்காரர் அவருக்கு அற்புத ஆலோசனை கொடுத்த மாதிரி எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்துட்டீங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன்.